ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனுரிய இந்த தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதில் அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாங்க உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் வாசி கேட்போம். 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதக்காரன் மோசே பாடுகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு, போராட்டத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். ஒரு அறையிலே சொல்லுவோமா, எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அவையெல்லாம் திரும்ப தருவதற்கு வல்லமையுள்ள தேவன். நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறவர். எப்படி மகிழ்ச்சி ஆக்குகிறவர்? சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். அப்ப நம்முடைய நாட்களையும் வருஷத்தையும் கணக்கு போட்டு கரெக்டா அதற்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்கி அவரும் மகிழுகிறவர், நம்மையும் மகிழ செய்கிறது. இயேசுவின் பிறப்பே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். உலகத்தில் மனிதன் பார்த்தீங்க, மகிழ்ச்சியை தேடி ஓடுகிற சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில என்ன நினைக்கிறான்? மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு நினைக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு இடம் தெரியாமல் போய்விடுகிறான், தவறி விடுகிறான். எப்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், ஆண்டவரை இயேசுவை தேடி வந்தால் போதும், அவர் எப்போது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறவர். இருண்ட உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்தது. ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து சொன்னார்கள், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு என்ன செய்யறேன், அறிவிக்கிறேன். என்ன? இதோ கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் இன்னைக்கு தாவீது ஊர் உங்களுக்கு என்ன செய்யறார், பிறந்திருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பாக 400 ஆண்டு காலம் இருண்ட காலம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு இருண்ட உலகத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனிதர்கள் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார் இயேசுடைய பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, இயேசு பிறந்தது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நச்சு. என்ன தெரியுமா? பாவத்தை போக்குற பரிகாரி அவர் தான். நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்துகிறவர், மறிக்கிறவர் அவர் தான். மரணத்தை ஜெயிக்கிறவர் அவர் தான். பரலோகம் போயிருக்கிறவர் அவர் தான். திரும்ப வரப்போகிறவர் ஒரு அறிலே சொல்லுவோமா, அவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குறது. இந்த பூமியில மனிதனாய் பிறந்து இன்னைக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சி. இயேசு என்கிற பெயர் மட்டும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா மகிழ்ச்சியை எந்த மனிதனுடைய முகத்திலும் பார்க்க முடியாது. இயேசு என்றதும் எனக்கோர் இன்பம் பிறக்குதமா என்று பக்தர்கள் பாடுகிறதை பார்க்கும். அந்த இயேசுவின் நாமத்துல விடுதலை இருக்கு, இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்கு, இயேசுவின் நாமத்துல பேய்கள் ஓடுகிறது, இயேசுவின் நாமத்துல வறுமைகள் மாறுகிறது, இயேசுவின் நாமத்துல தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்துல குடும்பத்தை சந்தோஷம் உண்டாகிறது, இயேசுவின் நாமத்துல ஐக்கியம் உண்டாகிறது, இயேசுவின் நாமத்துல சத்துடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்துல மந்திரங்கள் அழிக்கப்படுகிறது, இயேசுவின் நாமத்துல செய்வினைகள் அழிக்கப்படுகிறது. ஒரு அறையிலே சொல்லவா, ஸ்தோத்திரம். அவ எல்லாவற்றையும் செய்து இயேசு நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தெய்வம். லூக்கா 15வது அதிகாரத்துல இயேசு ஒரு உவமையை சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 100 ஆடு இருந்துச்சு, அதுல ஒன்று காணாமல் போனது. அதோட அது ஆண்டவர் முடிக்கல. 5வது வசனம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது கண்டுபிடித்த பின்பு பாருங்க, அவன் கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அப்போ ஆடை தொலைத்தவனுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுக்கிறார்? அந்த ஆட்டை கண்டுபிடிக்கக்கூடியதான திறமையை கர்த்தர் கொடுத்து அந்த ஆட்டை அவன் கண்டுபிடிக்கவும் அது நிமித்தம் அவனை மகிழவும் செய்கிறான். ஒரு அறையிலே சொல்லுங்க, லேலுயா, ஸ்தோத்திரம். எதை இழந்தானோ, எதை காணா, எது காணாமற் போனதோ அதை கண்டுபிடிக்கத்தக்கதான கிருபைகளை, ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, 10 வெள்ளிக்காசு இருந்தது, அதை அவள் ஒன்று காணாமற் போனது. அதை என்ன செய்த? அதை வீட்டை பெருக்கி, விளக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடித்தான். அது நிமித்தம் அவன் என்ன உண்டானதா? எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். காணாமற் போன ஆடு வெளியில போனது. உங்களுக்கு இருக்க வேண்டி இருந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வெளியில போயிருக்கலாம், உங்களுடைய சம்பாத்தியம் இல்லாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு அதை திருப்பிக் கொள்ளத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் தருவார். வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு ஆசீர்வாதம் உங்களை விட்டு காணாமற் போய் வீட்டுக்குள்ளே எங்கேயோ கிடக்கு.
महिचिया आटेवर महिचिया वार्ते अमान देव पिने दूर देश महिचियो दूर देश इलय कुमार आना वेद वसन वासी तन मगन सोत्र मीन तन वर कत उदी महिचियोत्रम पल विधान इकट कट वर्ष सर सुनते सर महिचिया आंवे वापार आशीर्वदेश नाम उयर वाले दुनमान दुनते कट वर्ष नल सर महिचिय को Why?